நீங்கள் தொடங்கிய காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமா? ஏதாவது ஒரு எதிரியை நீ வைத்துக்கொள். உனக்கு எதிரி இல்லை என்றால் எதிரியை நீ உருவாக்கு. எதிரி இருந்தால் மட்டும்தான் உன்னால் வெல்ல முடியும் என்று மாசேதும் சொல்கிறார். அது தொழிலாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த அமைப்பிற்கு எந்த இயக்கத்திற்கு எந்த கட்சிக்கு எதிரி இருக்கிறாரோ அவன் தான் வெல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கிறது, நாம் தமிழ் கட்சி எதிரியாக பார்க்கிறது. அதிமுக நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது, நாம் தமிழ் கட்சி எதிரியாக பார்க்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது, நாம் தமிழ் கட்சி எதிரியாக பார்க்கிறது. சாதி அமைப்புகள் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது, நாம் தமிழ் கட்சி எதிரியாக பார்க்கிறது. மதவாதம் பேசக்கூடிய கட்சிகள் நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறது, நாம் தமிழ் கட்சி எதிரியாக பார்க்கிறது. திமுக அதிமுக மதிமுக திக பேதிக அந்த திக இந்த திக பொந்து திக இந்த முன்னணி சந்த முன்னணி பொந்து முன்னணி எல்லாம் நாம் தமிழர் எதிர்க்கின்றால் நாம் சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். எதிரி எதிரி யாருக்கு இருக்கிறானோ அவன் தான் வெல்ல முடியும். நாம எதிரியை உருவாக்குற எதிரியை அவனாகவே உருவாக்கிறான். இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை நாம விமர்சனம் பண்ணோம், அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக நாம விமர்சனம் பண்ணோம், அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக நாம விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு நம்மள அவன் விமர்சனம் பண்றான். நாம் தமிழ் கட்சி வளர்ந்திருக்கிறது. திமுக என்பது, திமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி. அதிமுக என்பது தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி. பாஜக என்பது இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் என்பது இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி. நாம் தமிழர் கட்சி தைரியமா இப்ப சொல்லலாம், நீங்களும் நானும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்களும் நானும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பின்லாந்து, நாம் தமிழர் ஜப்பான், நாம் தமிழர் சீனா, நாம் தமிழர் பிரிட்டன், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் கனடா என்று உலகத்தின் 63 நாடுகளில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எவனாவது சாலையில் செல்கிற பொழுது, சாலையில் செல்கிற பொழுது வாக்கு கேட்டு அக்காமார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வாக்கு கேட்டு ஊருக்கு போகும்போது சின்ன பய கட்சி, சின்ன கட்சி, தோத்து போன கட்சின்னு எவனாவது சொன்னா சொல்லுங்க டேய், உலகத்திலேயே பெரிய கட்சி எங்க கட்சி தான்டா, 63 நாட்டு இருக்குங்க.